கொரோனா ஊரடங்கில் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு தளர்வுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அக்டோபர் 15 முதல் திரையரங்குகள் 50% இருக்கையுடன் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஐந்தாம் கட்ட ஊரடங்கு தளர்வுகளை தற்போது நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பொழுதுபோக்கு பூங்காக்கள் நீச்சல் குளங்கள் திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அக்டோபர் 15ஆம் தேதி முதல் திரையரங்குகள் 50% இருக்கையுடன் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கில் பல்வேறு கட்ட தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், மத்திய அரசு தற்போது தளர்வுகளை அறிவித்துள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வருண்யா, 4ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வுகள் இன்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் மிக முக்கிய கோரிக்கையாக வைக்கப்பட்ட சினிமா அதாவது திரையரங்குகள் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 4ஆம் கட்ட தளர்வுகளில் கூட திறந்தவெளி திரையரங்குகள் திறப்பதற்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டது. மற்ற திரையரங்குகள் அனைத்துமே தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி முதல் திரையரங்குகள் திறக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அதுவும் 50% பார்வையாளர்களுடன் தான் திரையரங்கம் செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு குறைந்தபட்ச பார்வையாளர்களை கொண்ட ஒரு திரையரங்கத்தை எடுத்துக்கொண்டமானால் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் அமர்கிறார்கள் என்றால் தற்போது வெறும் 75 பேர் மட்டும்தான் திரையரங்கில் அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு பார்வையாளருக்கும் மற்றொரு பார்வையாளருக்கும் இடையில் 2 பார்வையாளர்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு தெளிவாக கூறியிருக்கிறது. ஏற்கனவே தொடர்பாக திரையரங்க உரிமையாளர் சங்கத்திடம் ஆலோசனை நடத்திய பிறகே 5ஆம் கட்ட தளர்வுகளில் தற்போது இது சேர்க்கப்பட்டிருக்கு. இது தவிர்த்து மற்றதெல்லாம் என்ன அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்றால் மல்டிபிளெக்ஸ் மால்கள் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் திறப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது திறக்கப்பட்டது. இருப்பினும் அத்தியாவசிய பொருட்கள் வைத்துள்ள இடங்களுக்கு மட்டுமே அனுமதி அளித்த நிலையில் தற்போது அனைத்து மல்டிபிளெக்ஸ் மால்களுக்குமே அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். இவற்றை தவிர்த்து கடந்த 4ஆம் கட்ட தளர்வுகளில் எவையெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டதோ அதையெல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை அடுத்து தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். திறந்தவெளி நீச்சல் குளங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதாவது விளையாட்டுத் துறையில் அவர்கள் விளையாடுவதற்கான திறந்தவெளி மைதானங்கள் உள்ளிட்டவை செயல்படுவதற்கான அனுமதி மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளதன்படி 85% தளர்வுகளை 4ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வுகளிலே அறிவித்துவிட்டோம். மீதம் இருக்கக்கூடியவர்கள் ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. அது 5ஆம் கட்ட தளர்வுகளில் கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். தற்போது முழுமையாக இந்த ஊரடங்கு தளர்வுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய கோரிக்கையான திரையரங்கம் நீச்சல் குளங்கள் மற்றும் திறந்தவெளி விளையாட்டுகளில் வீரர்கள் விளையாடுவதற்காக திறந்தவெளி விளையாட்டு மையங்களை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்ட நிலையில் தற்போது அதுவும் திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் பல்வேறு விதிமுறைகளை விதித்ததன் அடிப்படையில் தான் தற்போது இந்த 5ஆம் கட்ட தளர்வுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வர்ணியா, விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.